வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு தோட்டத்தில் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் வீடியோ எடுக்க போகிறோம். இதோ இந்த தட்டையில் இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் வந்துட்டு மக்காச்சோளம். இதில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சோகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோகையை உள்ளே உரிக்கும் போது உள்ளே வந்துட்டு அந்த மக்காச்சோளம் வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்துட்டு அறுவடை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்துருச்சு. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே இதை அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துடலான்னு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ கருது எல்லாமே விளைஞ்சிருச்சு. தட்டைகள் வந்துட்டு முன்னாடி பசுமையாக இருக்கும், இப்போது அறுவடை ஸ்டேஜுக்கு வந்ததுனால இது வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், எல்லா தட்டையிலையுமே வந்துட்டு ஒவ்வொரு கருது இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லா தட்டையிலையுமே ஒவ்வொரு கருது தான் இருக்குது. ஸோ ரெண்டு மூணு கருது வைக்குமான்னா அதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் ரெண்டு கருது வச்சாலுமே வந்துட்டு ஒன்று வந்துட்டு சக்கையாக இருக்கும், அதில் உள்ளே வந்துட்டு அந்த விதைகளே இருக்காது. ஒரே ஒரு கருது வச்சுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் செழிப்பாக உள்ளே இருக்க அந்த முத்துக்கள் வந்துட்டு நல்ல வளமானதாக நல்ல திடகாத்திரமாக இருக்கும். ஸோ எல்லா தட்டையிலையுமே வந்துட்டு ஒவ்வொரு கருது தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த சோளத்தை வந்துட்டு அறுவடை பண்ணிவிட்டு ஒரு இந்த கருது அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வரும். ஸோ அந்த மிஷினில் வந்துட்டு இந்த கருதெல்லாம் ஒடிச்சு அதுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த மிஷின்லேருந்து இந்த சோகை தனியாக, இதை வந்துட்டு சோகைன்னு சொல்லுவோம், இந்த சோகை தனியாக வந்துடும். உள்ளே இருக்க அந்த சோளம் எல்லாம் தனியாக வந்துடும். ஸோ அந்த சோளத்தை தான் கொண்டு போய் விற்பனை பண்ணுவாங்க. இந்த கருதை ஒடிச்சதுக்கப்புறம் இந்த தட்டையை என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு சில பேர் வந்துட்டு காட்டிலேயே வந்துட்டு இதை வந்துட்டு நொறுக்கி விட்டு, வண்டியை விட்டு இதை நொறுக்கி விட்டு நசுக்கி விட்டு இந்த காட்டுக்கு உரமாக்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த தட்டையெல்லாம் அறுத்து கொண்டு போய் போர் அடைஞ்சிருவாங்க. ஸோ போர் அடைஞ்சு அதை மாட்டுக்கு தீனி இல்லாத சமயத்தில் இதை வந்துட்டு தீனியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. வைக்கோல் இல்லாதவங்கெல்லாம் வந்துட்டு இந்த தட்டையை தான் வந்துட்டு மாட்டுக்கு போடுவாங்க. ஸோ மாடு நல்லா சாப்பிடும். ஸோ இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த சோளமும் விற்பனை பண்ணிடுவாங்க, அதே மாதிரி இந்த தட்டையுமே வந்துட்டு அவங்க மாட்டுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த சோளத்தை எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு வெள்ளையாக ஒரு சக்கை இருக்கும், அதை வந்துட்டு நம்ம அடுப்பு எரிக்க கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ நிறைய ஹோட்டல்ஸில் இருக்கவங்கலாம் வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. டீ கடைக்காரங்க அவங்கெல்லாம் அந்த சக்கை வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த சக்கையை வந்துட்டு அடுப்பில் போட்டு சமையல் பண்ணிக்குவாங்க. இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வயல் வந்துட்டு இந்த மக்காச்சோளம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே வந்துட்டு தட்டைகள்லாம் சாஞ்சிருக்கு. இப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே மழை பெஞ்சது. ஸோ அந்த மலையில் வந்த காற்றுனால இங்கே தட்டைகள்லாம் வந்துட்டு சாஞ்சிருச்சு. ஒரு சில தட்டைகள் நிறைய சாயலை, ஆனால் ஒரு சில தட்டைகள் சாஞ்சிருக்கு. இது வந்துட்டு தண்ணீர் பாசனம் தான் விட்டுருக்காங்க. தண்ணி இல்லாத சமயத்தில் இது மானாவாரியாக மலையை நம்பி மட்டுமே பாறைலாம் பிடிக்காமல் சும்மா உழுத உடனே நட்டு விட்டுருவாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால பார் பிடிச்சி நல்லா வாய்க்காலெலாம் போட்டு, தண்ணி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வாய்க்காலெலாம் போட்டு பாத்தி கட்டி இதை நட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது நட்டு மூணு மாதத்துலேயே வந்துட்டு நமக்கு கருது வந்துடும். ஸோ இந்த இதில் பாருங்களேன், உள்ள மக்காச்சோளம் இருக்குது. ஸோ உள்ள இதான் வந்துட்டு மக்காச்சோளம். இதில் வந்துட்டு கொஞ்சம் பூச்சி வச்சுருக்கு, மற்றதுலலாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஓப்பனாக இருக்கவும் இதில் வந்துட்டு உள்ளே பூச்சி வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நிறையா வந்துட்டு உள்ளே அந்த சோளம் இருக்கும். இந்த தட்டையில் மேலே வந்துட்டு இந்த பூ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்துட்டு சும்மா அந்த கருது எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு ஒரு பூ மாதிரி வளரும். ஸோ இது வந்தது வச்சிருச்சு அப்படின்னாலே கருது வைக்கிற ஸ்டேஜ்னு அர்த்தம். நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்குள்ளே இது வந்துட்டு அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ அறுவடை பண்ணதுக்கப்புறம் களத்து மேட்டில் இந்த கருதெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. ஸோ களத்து மேட்டில் போடும்போதும் ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மக்காச்சோள கருது எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி.